சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் சலீனா, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் பெரியசாமியை தவிர மற்ற அமைச்சர் அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அமைச்சரவை கூட்டத்தில் புதிதாக தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி, அதே போல நெடுஞ்சாலைத்துறை மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிய மைனர் போர்ட் அமைப்பது, அதே போல கலைஞர் உரிமை மகளிர் திட்டம், அதே போல துறை ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களின் செயல்பாடுகள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், துறை சார்ந்து என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போல அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற வேண்டும், நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நெடுஞ்சாலைத்துறை சார்பாக குறிப்பாக பார்த்தோம் என்றால் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிய மைனர் போர்ட் அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 11,000 பேர் புதிதாக இணைப்பதற்காக மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மேல்முறையீடு மனுக்களை அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்து செல்லலாம், அதே போல அதில் எத்தனை பேருக்கு மேலும் உரிமை தொகை வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த வகையில் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போல அமைச்சர்கள் துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களின் புதிய திட்டங்கள் ஏதேனும் தொடங்கப்பட்டிருந்தால் அந்த திட்டங்களின் செயல்பாடுகள், அதன் தற்போதைய நிலை குறிப்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 21 தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழையின் போது பாதிப்புகள் ஏற்படாத வகையில் துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதே போல என்ன மாதிரியான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்யலாம், நிகழ்ச்சிகளுக்கான பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வரும் பொழுது அவர்களுக்கான அனுமதி, அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள், புதிய தொழில்களை தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன தொழில் முறைகளை தொடங்கலாம் உள்ளிட்டவை தொடர்பாக நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சி முடிந்த பிறகாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சரவை கூட்டத்தில் எது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது என்பது தொடர்பாக முழுமையாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சலீனா.